தூத்துக்குடியிலே நடந்த காவல்துறையினரால் நடத்தப்பட்ட பொதுமக்கள் மீதான படுகொலையை முதல்வர் அவர்கள் அறிவித்த அறிக்கையில் ஏற்பட்ட சந்தேகங்களுக்கு விளக்கம் தெரிவிக்கும்படியாக கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தோம். ஏற்கனவே அன்சாரி அவர்கள், சண்முகநாதன் அவர்கள், தினகரன் அவர்கள் எல்லாம் ஏற்கனவே நேற்று கொடுத்திருந்தார்கள். நான் இன்றைக்கு காலை 9:05 சபாநாயகருடைய அதிகாரி சீனிவாசன் அவர்களிடத்திலே நான் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தேன். எனக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டது. அபுபக்கர் அவர்களும் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார், அவருடைய வாய்ப்பு மறுக்கப்பட்டது. என்னை பொறுத்தவரை தூத்துக்குடியிலே கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேலாக நடந்த அந்த அறப்போராட்டத்திலே சரியான விவரங்களை, அறிக்கைகளை உளவுத்துறை, காவல்துறை, முதல்வர்கள் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரவில்லை என்பதுதான் ஒட்டுமொத்தமான குற்றச்சாட்டு. அந்த அடிப்படையிலே மாவட்ட ஆட்சியாளரும் சூப்ரண்டா போலீஸின் தூத்துக்குடி அவர்களும் சரியான நிர்வாக திறமையற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த மக்களை குருவிகளை சுடுவதை போல் சுட்டு கொன்றிருக்கிறார்கள். திட்டமிட்டு அந்த மக்களை, அந்த போராட்டத்தை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு படுகொலையாகத்தான் மக்கள் பார்க்கிறார்கள். அந்த வகையிலே நான் என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு எழுந்த பொழுது, இதே இது காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராமசாமி அவர்கள் அந்த மன்றத்திலே அந்த மக்கள் மீதான இப்படி நடவடிக்கைகளை எடுத்தவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்களை பதவியிலிருந்து நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்த பொழுது ஒட்டுமொத்த அரங்கத்திலே இருந்த அமைச்சர்கள் உட்பட, சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட அத்தனை பேரும் எள்ளி நகையாடி கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய ஒரே கேள்வி, தூத்துக்குடியிலே இறந்து போன 13 நபர்களுடைய உயிர்களுக்கு இந்த மன்றம் கொடுக்கக்கூடிய மரியாதை, அந்த மக்கள் அறவழியிலே போராடி கொண்டிருந்த அந்த மக்களுடைய உணர்வுகளுக்கு இந்த சபை கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் இதுதானா? இதுதானா அம்மாவினுடைய தலைமையில் நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி? 1957 கீழத்தூவலிலே 5 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட காலகட்டத்திலே காவல்துறையினுடைய அதிகாரியாக அன்றைக்கு பொறுப்பேற்றிருந்த மந்திரி கக்கன் அவர்கள் அந்த பொறுப்பிலே இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு அன்று முதல் இன்று வரை அந்த காவல்துறை பொறுப்பு முதல்வர்களிடத்துடைய கைவசத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு முதல்வர் அமைச்சரத்தினிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு துறை இப்படி கவனக்குறைவாக செயல்பட்டு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகின்ற பொழுது அதை எள்ளி நகையாடக்கூடிய ஒரு மன்றமாக இந்த மன்றம் இருக்கிறது. நியாயமான கருத்துக்களை நாங்கள் இரட்டை இலையில் தான் போட்டியிட்டேன். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். ஆனால் நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு அதிகாரம் இல்லை, உரிமை இல்லை என்று சபாநாயகர் தடுக்கின்றார். அவர்களுக்கு தேவை இந்த மன்றத்திலே அவர்கள் செய்ததை சரி என்று ஒப்புக்கொள்ளக்கூடியவர்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. எங்களை போல் நடுநிலையாக அந்த தவறு நடப்பதற்கு, அந்த படுகொலை நடப்பதற்கு, துப்பாக்கி சூடு நடத்துவதற்கு உத்தரவிட்டவர் யார் என்று கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்வதற்கு அந்த அவையில் யாரும் தயாராக இல்லை. இது என்ன ஜனநாயகம்? இது என்ன மன்றம்? அதுவும் இல்லாமல் இந்த மன்றம் என்பது என்ன? 734 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் லட்சக்கணக்கிலே மக்களால் வாக்கெடுக்கப்பட்டு, வாக்கு போடப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள். அந்த தலைவராக, அந்த மக்களுடைய பிரதிநிதியாக இந்த சட்டமன்றத்திலே வந்து தங்களது மக்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடியவர்கள் எவ்வளவு கௌரவமானவர்களாக, உயர்ந்த வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த மன்றத்திலே அவன் இவன் என்று ஒருமையிலே ஒருவரை ஒருவர் பேசுகிறார். இதை எந்த விதத்திலே சபாநாயகர் ஆதரிக்கிறார்? மந்திரியாக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் ஒருமையிலே ஒருவரை ஒருவர் பேசுவது என்பது எந்த விதத்திலே நியாயப்படுத்த முடியும்? மானம் போய் உயிர் காவலா என்றுதான் நமது முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த உலகத்திலே சென்றால் திரும்ப கிடைக்காதது இரண்டுதான், ஒன்று உயிர், மற்றொன்று மானம். இந்த சபையிலேயே அந்த மானம் காக்கப்படவில்லை. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சக சட்டமன்ற உறுப்பினர்களை எப்படி கையாள்வது, எப்படி அவர்களுடைய வார்த்தையில் அவர்களை அழைப்பது, பேசுவது என்கின்ற பேசிக்கான ஒரு நடைமுறை, ஒரு தர்மம் கூட இந்த மன்றத்திலே இல்லை. அதை சபாநாயகர் புறந்தள்ளுகிறார். அதை அவர் கண்டிக்க வேண்டியவர் கண்டிக்க தவறுகிறார். சபையை ஒருங்கிணைக்க வேண்டிய மன்ற உறுப்பினர்களும் ஒழுங்கினமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒட்டுமொத்தமாக என்னுடைய கருத்து, IPL கிரிக்கெட் மேட்ச் சென்னையிலே நடத்தக்கூடாது என்று போராட்டம் நடத்தியவர்கள் மீது 307 செக்ஷன் அடிப்படையிலே வழக்குகளை தொடர்ந்த சென்னை காவல்துறை மன்றம், பத்திரிகையாளர்களை இழிவுபடுத்தி SV சேகர் மீது இன்று வரை கைது செய்யப்படாமல் இருக்கிறது.
இப்படி தன்னுடைய நியாயமான குற்றச்சாட்டுக்கள், ஒரு நியாயம் என்பது, நேர்மை என்பது, நீதி என்பது ஒருதலை பட்சமாக இருக்கக்கூடாது. பாதிக்கப்படக்கூடிய அத்தனை பேருக்கும் நடுநிலையாக திராசை போல் இருக்க வேண்டும். ஆனால் இது போன்ற தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டியது அக சக உறுப்பினராக இருந்தாலும் கூட என்னுடைய தார்மீக கடமை என்ற அடிப்படையிலே நான் என்னுடைய நியாயமான கருத்துக்களை, தூத்துக்குடி மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியது யார், அந்த உத்தரவை ஒரு உதவி வட்டாட்சியாளர் அறிவித்ததாக சொல்லப்படுகிறது, அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? முதல்வர் தொலைக்காட்சியை பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார், இதை எப்படி நியாயப்படுத்த முடியும்? இப்படி நியாயமான கேள்விகளை சட்டமன்றத்திலே கேட்பதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. அது சம்பந்தமாக பேசுகின்ற சக உறுப்பினர்களுடைய பேச்சுக்களுக்கு நடுவிலே சக உறுப்பினர்கள் எள்ளி நகையாடுகிறார்கள். இது எந்த விதத்திலே நியாயம்? ஆகவே என்னை பொறுத்தவரை இந்த பதவி என்பது நான் படித்து பெற்ற பட்டம் அல்ல. இது மக்களால் கொடுக்கப்பட்டது, புரட்சி தலைவி அம்மாவர்களால் எனக்கு கொடுக்கப்பட்டது. பல முறை நான் பல ஊடகங்கள் வாயிலாகவும் நேரடியாக முதலமைச்சரிடத்திலும் நான் புகார் மனு கொடுத்திருக்கிறேன். மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரியுடைய ஒத்துழைப்பு இல்லை, உள்ளாட்சி கட்டமைப்புகள் இல்லை, கிராமப்புறங்களிலே மக்களுக்கான குடிநீர் பிரச்சனை அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியவில்லை. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக மக்களுடைய குறையை எடுத்துச் சொல்வது மட்டும்தான் என்னால் முடியும். அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய அதிகாரியுடைய கடமை. ஆனால் அந்த அதிகாரிகள் அதை செய்வதிலிருந்து தவறிவிடுகிறார்கள். இதை எத்தனையோ முறை எடுத்துச் சொல்லியும் அதற்கான நடவடிக்கையும் இல்லை. ஆகவே மன்றத்திலே மக்களுக்கான உரிமையை பேசுவதற்கும் வழியில்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் வாய்ப்பில்லை என்ற வகையிலே இந்த பதவி எனக்கு தேவையில்லை என்ற முடிவுக்கு நான் வந்துவிட்டேன். ஆகவே என்னை பொறுத்தவரை தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கு உண்மையான வருத்தம் அளிக்காமல், நியாயமான தீர்வு கிடைக்காமல், அந்த மக்களை வஞ்சிக்கின்ற வகையிலே இன்றைக்கு மன்றத்தில் நடந்த அவக்கூத்துக்களை பார்த்து மீண்டும் இந்த மன்றத்துக்குள்ளே செல்வதற்கு நான் விரும்பவில்லை. ஆகவே ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டத் தொடரை நான் புறக்கணிக்கிறேன்.